ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாக தி சென்னை சில்க்ஸ். அதெல்லாம் எதுவாக வேணா இருக்கட்டும், எவ்வளோ நேரம் ஆச்சு? டைம் எவ்வளோ நேரம் ஆச்சு? 28 minutes. 9:21 என்ட்ரி. பார்க்கிங் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பையா? பணம் பிடுங்கும் வடக்கு இளைஞர் ஏர்போர்ட்டில் சிக்கிய மெகா மோசடி. பில் எடு, மேனேஜர் வர சொல்லு. இறங்கி அடித்த எம்பி வெங்கடேசன், வழிக்கு வந்த மத்திய அதிகாரிகள். ஃபர்ஸ்ட் எவ்வளோ கேட்ட? 20 rupees. ஃபர்ஸ்ட் 20 rupees கேட்டியா? எல்லாமே ரெக்கார்ட். மதுரையில் இருக்கும் சர்வதேச விமான நிலையத்திற்கு நாள்தோறும் 3000-க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த விமான நிலையத்தை மதுரை மாவட்ட மக்கள் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களும் பயன்படுத்தி வருகின்றனர். அதே வேளையில் விமானத்தில் செல்லவிருக்கும் பயணிகளை டிராப் செய்யவும், மற்ற மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து வருகை தரும் பயணிகளை அழைத்து செல்லவும் குடும்பத்தினரும் உறவினர்களும் அங்கு விமான நிலையத்திற்கு வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் ஏர்போர்ட்டிற்குள் வந்து செல்லும் பயணிகளின் வாகனங்களுக்காக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனிடையே உள்ளே சென்ற வாகனங்கள் 3 நிமிடத்திற்கு மேல் இருந்தால் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும், 3 நிமிடத்திற்கு வெளியே சென்றால் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் சுங்கச்சாவடி சார்பில் அறிவிப்பு பலகை ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரை ஏர்போர்ட் சுங்கச்சாவடியை டெண்டர் எடுக்கப்பட்டு விமான நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகள் வாகனங்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட கட்டணத்தை விட அதிக அளவில் வசூல் செய்யப்படுவதாக தொடர்ந்து பல்வேறு புகார்கள் எழுந்து வந்தது. ஏர்போர்ட்டில் அரை மணி நேரத்திற்கு மேல் வாகனங்கள் இருந்தால் 20 ரூபாய் வசூலிக்கப்படும் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் 60 ரூபாய் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. ஆனால் அந்த புகாரின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தற்போது வெளியான வீடியோ ஒன்று பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் மதுரை ஏர்போர்ட்டுக்கு காரில் வந்த நபர் ஒருவர் காலை 9:21 உள்ளே சென்றுள்ளார். அதன் பிறகு அவர் சரியாக 28 நிமிடங்கள் கழித்து வெளியே செல்லும்போது சுங்கச்சாவடி ஊழியராக இருக்கும் வடமாநில இளைஞர் ஒருவர் அவரிடம் 20 ரூபாய்க்கு பதிலாக 60 ரூபாய் கேட்கிறார். அதற்கு காரில் வந்த நபர், எதுக்கு 60 ரூபாய், எவ்வளோ நேரம் ஆச்சு, பில்லுடு, போயிட்டு மேனேஜர் கூட்டிட்டு வா என விரக்தி அடைந்தார். அதன் பிறகு அந்த வடமாநில இளைஞர் ஏதேதோ சொல்லி சமாளிக்க முயற்சித்த நிலையில் வீடியோ எடுப்பதை பார்த்தவுடன் காரில் வந்த நபர் பிரச்சனை செய்வதைப் போல காட்ட முயல்கிறார். இதையடுத்து அந்த வடமாநில இளைஞர் தன்னுடைய செல்போனில் வீடியோ எடுத்துக்கொண்டு தான் 20 ரூபாய் கேட்டதாகவே குறிப்பிடுகிறார். ஆனால் அந்த வடமாநில இளைஞர் முதலில் 60 ரூபாய் கேட்பது வீடியோவில் தெளிவாக பதிவாகியுள்ளது. தற்போது அந்த வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மதுரை நாடாளுமன்ற தொகுதி எம்பியாக இருக்கும் சு வெங்கடேசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை போட்டுள்ளார். அதில் மதுரை விமான நிலையத்தில் பார்க்கிங் கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுகிறது என விமான நிலைய ஆலோசனை கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய போது அதிகாரிகள் அதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது வெளியான இந்த காட்சிகள் அந்த குற்றச்சாட்டின் உண்மையை அம்பலப்படுத்துகிறது. இந்த நிலையில் இதற்கு பொறுப்பான ஒப்பந்தக்காரர் மற்றும் பணம் வசூலிக்கும் நபர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வணிக மேலாளரிடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் பதிவிட்டிருந்தார். இத்தகைய சூழலில் மதுரை விமான நிலைய விதிமீறல் குறித்து விமான நிலைய இயக்குனர் எம்பி சு வெங்கடேசனுக்கு மின்னஞ்சல் மூலம் பதிலளித்தார். அதில் சுங்கச்சாவடியில் அதிக கடனம் வசூலித்த விவகாரத்தில் வணிக மேலாளரிடம் நேரடி விசாரணையை மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட ஊழியரை பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். அது மட்டுமின்றி அப்பணியை மேற்கொள்ளும் ஒப்பந்த நிறுவனத்திடம் இனி இது நிகழக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் தற்போது மதுரை ஏர்போர்ட்டுக்கு வரும் வாகனங்களுக்கு சட்டவிரோதமாக அதிக கட்டணம் வசூலிக்கப்படும் வீடியோ காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வளோ பணம் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். எவ்வளோ நேரம் ஆச்சு? ட்ராப்பிங்கா பிக்கப்பு?
அதெல்லாம் எதுவாக வேணா இருக்கட்டும், எவ்வளோ நேரம் ஆச்சு? ட்ராப்பே பிக்கப் டைம் எவ்வளோ நேரம் ஆச்சு? 28 மினிட்ஸ் 9:21 என்ட்ரி. பில்லடு கிட்னா வர அந்த பில்லடு மொபைல் மீ கிட்னா வர பில்லடு மேனேஜர் வர சொல்லு. ஃபோன் மொபைல் பில் ஐடியா நான் எடுத்த பில் எடு. 20 ரூபீஸ் நான் கொடுத்த பில்லுங்க. நான் கொடுத்த பில்லுங்க. டைமிங் டோக்கன். ஆமாம், டைமிங் டோக்கன் கொடு. 9:21 2658 வண்டி நம்பர். ஓகே, ஏ நேம் இல்லையா? ஓ பில் தியானா. அதை கொடு, அதை கொடு. வீடியோ பண்ண ஆரா. ஆமாம் எடு. ஆமாம் அந்த பில்லை குடியா. ஹலோ, அந்த பில் என்ட்ரி பில்ல குடு. அது என்ட்ரி பில்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எவ்வளவு வேணும்? இப்ப கெத்தனா கெத்தனா பைசா எவ்வளவு வேணும்? எவ்வளோ? 20 ரூபீஸ் முதல்ல எவ்வளோ கேட்ட? எவ்வளோ கேட்ட? 20 ரூபீஸ் கேட்டியா? எல்லாமே ரெக்கார்டு இருக்கு, சரியா? நான் எவ்வளோ பில் எடுத்தேன்ற ரெக்கார்டு இருக்கு. இப்போ நீ எவ்வளோ கேட்டன்ற ரெக்கார்டு இருக்கு. இப்போ எவ்வளோ கேட்குறன்ற ரெக்கார்டு இருக்கு. தமிழ் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. இதில் பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல, ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு போய் நான் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் இல்லையா? 60 ரூபீஸ் வீடியோ காமிக்கவா? ஃபர்ஸ்ட் எவ்வளோ கேட்ட? ஃபர்ஸ்ட் எவ்வளோ கேட்ட? 20 ரூபீஸ். கோயில் மஸ்கில் நகிலாம் இல்லை. 9:20 வந்தேன் உள்ள. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.